வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் வந்து பார்க்கலாம் ஸோ எந்த ஒரு பவர் பேங்க் லான்ச் ஆனாலும் நான் வந்து பார்த்தா ரீசார்ஜ் பண்ணி கட்டிடுவேன் வித்ரா பண்ணி கட்டிடுவேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தா ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன் வித்ரா பண்ணி காட்டுறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸோ ஓகேங்களா நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி ஸோ நம்மளோட சேனலில் கேவ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ் ஓகேங்களா ஸோ நம்மளோட கேவ்ல நீங்கள் எதுவும் பார்ட்டி பண்ணலாம் பார்ட்டி பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட சேனல் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் ஸோ உங்களில் மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபாய்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேவ் வந்து கொடுக்க போறோம் ஸோ இந்த ஒரு கேவ்ல நீங்கள் மறக்காம பார்ட்டி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு கேவ்ல பார்ட்டி பண்ணால் ஜஸ்ட் மூணு ரூபா வந்து ஃபாலோ பண்ணால் போதும்

வைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப் செக் பண்ணி பாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் இது ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் எடுத்தாலும் சரி ஸோ என்ன அந்த நான் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பேமெண்ட் எடுத்தாலும் சரி அதுக்கான ப்ரூஃப் எல்லா ஷேர் பண்ணி விடுவா ஸோ என்ன எந்த அப்ளிகேஷன் புதுசாக லான்ச் இருக்கு ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன் பண்ணலாம் ஸோ அது போக எந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன் ஸோ நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டே போட்ட போஸ்ட்டு ஸோ இதுலேருந்து பாருங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பவர் பேங்க்கில் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ இந்த ஒரு பவர் பேங்க்ல பார்த்திங்கன்னா பேமெண்ட் பக்காவாக கொடுக்குறான் ஸோ புதுசாக லான்ச் இருக்கனால ஸோ பேமெண்ட்டை பொறுத்தையும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ பேமெண்ட்டை பொறுத்தையும் இன்னைக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு பக்காவாக கொடுப்பாங்க ஸோ ஓகேங்களா ஸோ ஃபியூ டேஸ்னு சொல்ல முடியாது நான் அதுவுமே சொல்கிறேன் ஓகேங்களா எத்தனை நாளுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பா எப்போ க்ளோஸ் பண்ணாலும்னு சொல்லிட்டு ஸோ என்னோட கெஸ்ட்டிங்னு சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க ஸோ ஓகேங்களா சரி ஓகே சின்ன நான் பார்க்க போகிற பவர் பேங்க் ஆனால் லிங்க் ஆல்ரெடி என்னோட டெலகிராம் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா பிரச்சனை எதுவும் கிடையாது ஸோ நான் டிஸ்கிரிப் பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் கான லிங்க் டிஸ்கிரிப் பஸ்ல இருக்குது ஸோ டிஸ்கிரிப் பஸ்ல இருக்கக்கூடிய வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பனாக ஓகே இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் எண்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கான லாகின் பாஸ்வேர்ட் நீங்களே செட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான நிக்னேம் என்டர் பண்ணிட்டு ஸோ இமெயில் ஐடி என் பண்ணிட்டு சென்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஓகேங்களா ஸோ எதுல வரும் நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓகேங்களா சோ அந்த ஒரு ஓடிபி வந்து கரெக்டாக முடிச்சுட்டு சைன் அப் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சைன் அப் ஆயிடும் ஸோ சைன் அப் போதும் ஒரு சிம்பிளான ஒரு ஒரு மெத்தடா தான் ஸோ ஈஸியாக சைன் அப் பண்ணிக்கலாம் ஸோ சைன் அப் பண்ணிக்கோங்க அப் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் இருக்கும் ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருப்பாங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதான் ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா உங்களுக்கு வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் வரும் ஓகேங்களா சோ இது போக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒரு இருக்குது ஸோ அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இல்ல அப்படின்னா வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல விஏபின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த விஏபி பட்டன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா ஓகேங்களா ஸோ விஏபி கிடையாது ஸோ கீழே வந்து பாருங்க மிட் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இந்த மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ ஸ்டேபிள் வெல்ஃபர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஐஸ் ஓகேங்களா ஸோ ஸ்டேபிளாக போகிறதையும் உங்களுக்கு ஸோ ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக போகிறது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஐயாயிரம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸோ ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து இந்த ஒரு பவர் பேங்க் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து

ஏன்னா அந்த ஒரு பவர் பேங்க்ல உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் வரக்கூடிய ஸோ த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் சொல்லிட்டு வேலிட்டி பீரியட்ல ஸோ உங்களுக்கு பவர் பேங்க்ஸ் கொண்டு வருவோம் ஓகேங்களா ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் கொண்டு வருவோம் ஸோ கொண்டு வரும்போது அந்த ஒரு பவர் பேங்க்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க போட்ட அமௌண்ட்டை விட கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்க முடியும் கைஸ் ஓகேங்களா ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வெல்ஃபர் இந்த ரெண்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது இந்த ரெண்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போட்ட அமௌண்ட்டை விட உங்களுக்கு பாதி தான் எடுக்க முடியும் பாதி அமௌண்ட் அப்படி தான் நிற்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டை பொறுத்த வரையும் ஸோ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருவோம் அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் ஐஸ் ஓகேங்களா ஸோ நான் ஓப்பன சொல்லிடுறேன் ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை வரைக்கும் எத்தனை நாள் ரன் வந்து கேட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் டேஸ் வெல் டேஸ்பிலே வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேஸ் அதுக்கு சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கு கேஸ் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி செவன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னாத்துக்கு சான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது எத்தனை நாள் 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 வந்து நாள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டேஸ்கிட்ட ரன் ஆகலாம் கஷ்ஸ் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி கிட்ட ரன் ஆகலாம் ரன் ஆகலாம் ஸோ அதனால் வந்து ஆக்டிவிட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி என் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு தேர்ட்டி செவன் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ நமக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ் செவன் டேஸ்னு சொல்லிட்டு வேலி நமக்கு பேக்கேஜஸ் புதுசாக கொண்டு வருவோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ எங்களை திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது போக நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஐபி டூ கொடுத்துருப்பா ஸோ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஸோ முப்பத்தேழு நாள் இருபத்தொம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் பேக்கேஜ் பை பை பண்ணி அப்படின்னா ஸோ முப்பத்தேழு நாள் வந்து பண்ணி எழுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபா கிடைக்கின்ற மாதிரி ஆப்ஷனாக போட்டுருப்பா ஸோ அதெல்லாம் நீங்கள் பை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் போய் முடிவீங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா ஸ்டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஒன் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி வெல்ஃபரில் விஐபி ஒன் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டி ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி ஏன் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேங்களா சரி ஓகே சிதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஏன் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் ஸோ எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற சொல்லிடுறேன் ஸோ இந்த அக்கௌண்ட் இருக்கும் அக்கௌண்ட் வந்துட்டு இந்த டெபாசிட் இருக்கும் ஸோ டெபாசிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டெபாசிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம டோட்டல் எவ்வளோ இந்த ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எட்டு எழுபத்தஞ்சு நம்ம தினம் ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறோம் ஸோ எட்டு எழுபத்தஞ்சு நான் என்டர் பண்ணிட்டு ஸோ டெபாசிட் ஒன்று டெபாசிட் டூ டெபாசிட் த்ரீ நிறைய இருக்கு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் த்ரீ சி வந்து சேனல் சி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா டெபாசிட் சேனலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க சார் கொஞ்சம் டவுனாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஸோ டெபாசிட் சேனல் சி நான் சூஸ் பண்ணிட்டு ஸோ டூ டெபாசிட் வந்து கொடுத்துறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ டூ டெபாசிட் வந்து கொடுத்தா அப்படின்னா இந்த மாதிரி பே டாட் எம்

ஃபிக்ஸிங் வந்து பாருங்க நமக்கு அமௌண்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆட் பண்ணி விட்டாங்க ஸோ பாருங்க டோட்டல் டெபாசிட் வந்து பாருங்க எட்நூத்தி நான் ஆட் பண்ண அமௌண்ட் ஸோ பக்கவாக ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போயிடறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் இதில் பாருங்க இன்வெஸ்ட் ஒன்று இருக்கா ஸோ ஃபஸ்ட் பேக்கேஜ் கொடுத்து ஸோ இன்வெஸ்ட் வந்து கொடுத்துறேன் ஸோ இன்வெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஜஸ்ட் பேக் வந்துட்டு இப்போ நான் வெல்ஃபர் போனேன் ஸோ வெல்ஃபர்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஃபஸ்ட் பேக்கேஜ் வந்து நான் இன்வெஸ்ட் கொடுத்து ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துறேன் ஸோ இப்போ ரெண்டு பேக்கேஜ்மே நான் பக்கவாக இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு பேக்கேஜில் என்னால் ஏன் பண்ண முடியுமோ அந்த கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஏன் பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து ஒரு நானூறுவா நான் விட்ரா பண்ணிடுவேன் ஸோ பட் ஆனால் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பத்தினா நாள் விட்ரா பண்ண முடியாது ஏன்னா முப்பத்தேழு நாள் அந்த வெப்சைட் ரன் ஆனால் மட்டும் தான் நம்மளால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் ஸோ ஒரு அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ நான் இது எப்படி ரெக்கார்ட் பண்ண அப்படின்னா ஆக்டிவிட்டி இருக்குங்களா ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஸோ இதில் தேர்ட்டி டேஸ் பேக்கேஜஸ் இருக்குது ஸோ தற்போதுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் தேர்ட்டி செவன் டேஸ்க்குலாம் ஸோ நமக்கு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் வேலிட்டி பீரியட் எதுனா பேக்கேஜ் வந்து அப்படின்னா ஸோ நான் என்னோட டெலகிராம் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதில் நம்ம ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விட்ரா பண்ணி கட்டிடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆப் அந்த வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸோ விட்ரா பண்ணி காட்டிடணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணி காட்டிடணும் டெபாசிட் பண்ணி காட்டிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்துட்டு பேங்க் கார்டு இருக்கோம் ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீல் ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட பேங்க் டீட்டில் உங்களை ஏஃபஸ்ட்டு கூட அக்கௌண்ட் நம்பர் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நேம் கொடுத்து ஆட் பண்ணிவிடுங்க ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த விட்ரானு இருக்கும் ஸோ இந்த விட்ரா பண்ணுற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ விட்ரா பார்த்து தற்போது விட்ரா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் பத்து மணிலேருந்து ஸோ சாயந்தரம் நம்மளால் ஆறு மணி வந்து ட்ரா பண்ண முடியும் இப்போதைக்கு எட்டு மணி அதனால் விட்ரா வந்து பண்ண முடியாது ஸோ நான் டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா விட்ரா வந்து பண்ணிடுவேன் ஸோ டுமாரோ விட்ரா பண்ண அப்படின்னா என்னோட பேமெண்ட் ப்ரூஃபை என்னோட ஸோ அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் பண்ண கம்யூனிட் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஸோ அதனால் மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் ஜாயின் பண்ணி ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்தோன்னா சிங்கிள் அமௌண்ட் வந்து நம்மளால நம்மளால் ஸோ நானூறுபா வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் மீடியம் விட்ரா நானூறுபா ஓகேங்களா ஸோ மீடியம் நம்மளால் நானூறுபா என்ன விட்ரா வந்து பண்ணிக்க முடியும் கைஸ் அதாவது அதுவுமே தெரியாது சொல்லிட்டாங்க ஸோ விட்ரா பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் வந்து பிடிக்கிறதா அட்மின் சார்ஜ் ஓகேங்களா ஸோ அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிட்டு ஸோ மீதி அமௌண்ட் சென்ட் பண்ணுறதாவும் பக்காவும் சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க இன்வெர்ட் பண்ணி இன்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜெஸ்டில் பாருங்கள் ஓம் பேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துருங்க ஷேர் அப்படின்னு இருக்கும் ஓகேங்க அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் வரும் ஸோ செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நாலு லெவல் பர்சன் கமிஷன் வரும் ஸோ தேர்ட் லெவலுக்கு ஒரு ஒரு லெவல் கமிஷன் சொல்லி ஒரு மூணு லெவலுக்கு வந்துடுவாங்க ஸோ ரெஃபரல் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் ஏன் பண்ணிக்க முடியும் ஸோ ரெஃபர் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க ஓகேங்களா சரி ஓகே சவால் வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் இந்த ஒரு இந்த ஒரு பவர் பேங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் போர் பேங்க் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு ஸோ உங்களால் முடிஞ்ச மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களால் ஸோ நிறைய அதாவது ரெஃபர் பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்து ஆக்டிவிட்டி ப்ராடக்ட் உங்களால் பர்ச்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் உங்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசு போய் முடிச்சிருவீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கோகிங்களா சரியாக கேஸ் பார்க்காம இடம் ஸோ கிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க மக்காம வாட்ஸ்அப் டெல்லாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா